அந்த ஈவென்ட் எல்லாம் ஞாபகப்படுத்தி சொல்லுங்க. ஆமா, தீனா பத்தி கண்டிப்பா நான் இங்க சொல்லி ஆகணும். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி நான் வந்து நீங்க வந்திருந்தீங்க ஒரு ஸ்பெஷல் எம்சியா. நான் அப்ப வந்து இவர் எப்படின்னா, நீங்க கேளுங்க, என்ன சிஸ்டரோ யாரோ என்னாச்சு, there's one MC, okay, அவங்க வந்து பண்ணிட்டு இருந்தாங்க, யாருமே வரவே இல்ல, சுத்தி கிரவுடே ஃபார்ம் ஆல. அண்ணா வந்தாரு, அவரு ஒரு வேன் இருக்கும், பிக் எஃப்எம்க்கு ஒரு வேன், அந்த ரெட் கலர் வேன் தான் அவங்க எல்லாம் வருவாங்க போவாங்க. கரெக்டா சொன்னா அவர் வந்து இறங்குறாரு, இதே ஹேர் ஸ்டைல் அப்ப கூட லைட்டா கூட பாரு, செம்மையா மெயின்டைன் பண்றாரு. அமேசான் காடுகளா, இப்ப கொஞ்சம் டீஃபாரஸ்டேஷன் அதிகமாயிடுச்சு, ஆனா நல்ல இல்ல, நல்லா இருக்கு. இதே மாதிரி வந்தாரு, he was wearing the white t-shirt with the logo, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. வந்தாரு, மைக் வாங்கினாரு, ஒரு 3 மினிட்ஸ்ல அங்க கிரௌடு கூடிச்சுப்பா, ஒரு கிரிக்கெட் வரைச்சும். நான் அப்படியே பார்த்தேன், இப்படி பண்ணுண்டா, வந்தா அப்படி மாஸ்க் பண்ணும் அப்படின்னு. அதே ஈவெண்ட் ஆளுங்க கிட்ட நான் சொன்னேன், நீங்க காசு கொடுக்கலாம் பரவாயில்ல, என்ன கூப்பிடுங்கன்னு. நானும் ஏதோ ஒரு அளவுக்கு, இப்ப நீங்க ஒரு ஸ்டேஜுக்கு போனீங்கன்னா அங்க கூட்டம் கூடுதா, கூடும் பேசுங்க, அடிச்சு சொல்லுங்க கூட, நம்மள பத்தி ஆமா கொஞ்சம் ஜாலியா பேசலாம், அப்புறம் சீரியஸா போயிடும். பிரியங்கா கூட்டிட்டு ரொம்ப சீரியஸா பேசுவேன், கொஞ்ச நேரத்துக்கு கூட சொன்னீங்க, கலாய் வாங்குறது வந்து சொன்னீங்கல்ல, எனக்கு வந்து அது கன்சர்னா இருக்கு அப்படின்னு நான் சொன்னேன். அது என்னன்னா வந்து ஒரு சாவலிஸ்டிக் அப்ரோச்சா இருக்கு. எப்பவுமே வந்து மேல் ஆங்கர் வந்து ஃபீமேல வந்து புல் பண்றதும், அவங்கள அப்பியரன்ஸ் வச்சும், அவங்க வந்து திணி பண்றாங்கிற மாதிரி, அது வந்து கேக்குறது நல்லா இருக்கு. அது வந்து திரும்ப திரும்ப சொல்லும் போது இல்ல, அது டைப் காஸ்ட் பண்ணுவாங்கல்ல சினிமாவில, ஹீரோயின்னா 2 பாட்டுக்கு வருவாங்க, இல்லாட்டி பார்த்த உடனே அந்த ஹீரோ மேல அவங்களுக்கு லவ் வந்துடும். இந்த மாதிரி நம்ம வந்து ஆங்கரிங்களே அப்படி பண்ணக்கூடாது, ஏன்னா ஐ நோ ஹர் டேலண்ட், அவங்களுக்குள்ளே ஒரு இண்டிவிஜுவாலிட்டி இருக்கும் போது அதை தான் வெளியில கொண்டு வர பாக்கணுமே தவிர, அந்த இடத்துல அவங்களை பிளாட் பண்ணியோ இல்லாட்டி அவங்களை வந்து கிண்டல் அடிச்சோ ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அவசியம் இல்ல அப்படின்றது என்னோட தாட். நான் கவாய் வாங்குறதா இல்ல, திரும்பி குடுத்துறது, அதையும் நம்ம பாத்துதான் இருக்கோம். அவரு ரைட் பண்ணி, இப்போ இவரு இப்படி பேசுறாரு, மேபி என் வீட்டுல இருக்கிறவங்க சில பேருக்கு கூட அந்த ஃபீலிங் இருக்கலாம், இல்ல பாக்குற நிறைய அங்கிள்ஸ் ஆண்டி எல்லாம் என்ன கேப்பாங்க, ஏங்க நான் அப்படிலாம் விடாது அப்படிலாம் சொல்லுவாங்க. எனக்கு என்னன்னா, we are like family, right? So என்னோட ஃபேமிலி வந்து இப்ப வீட்டுல உட்காந்துருக்கோம், அண்ணன் தங்கச்சி அப்பா பெரியப்பா அம்மா எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னா நாங்கெல்லாம் பேசிக்கும் போது ப்ராப்ளம் ஆகாது. இதே வெளியில இருந்து யாராவது சொன்னாதான் அது ப்ராப்ளம். சோ since we work as family, it's never affected me. என்ன வந்து எனக்கும் அது அஃபெக்ட் பண்ணது கிடையாது. அண்ட் ஐ திங்க் இது வந்து எவ்ரி இண்டிவிஜுவல் பொறுத்து தான். இப்ப எனக்கு இதுல ப்ராப்ளம் கிடையாது, மேபி தேர் மைட் பி அதர் கேர்ள் ஹூ மைட் ஹாவ் அ ப்ராப்ளம். சோ என்னை பார்த்துட்டு ஓ பிரியங்காக்கு பண்ணலாம், அப்ப நான் யார வேணாலும் அப்படி பேசலாம் அப்படின்னு யாரும் ஒரு இதுக்கு வந்துடக்கூடாது. இது ஒரு ஷோ, அப்படி மட்டும் பார்த்தா அது நல்லது. As a show, இது ஒரு content, it is good. Okay, enjoy பண்றோம். இது என்ன ஆகுதுன்னா, நிறைய வெரைட்டி ஆஃப் ஆடியன்ஸ் ரீச் ஆகுது. சின்ன குழந்தைகள்ல இருந்து ஃபேமிலியோட உட்காந்து பாக்குறாங்க இந்த ஷோ. சோ அப்ப பாக்கும் போது இல்ல, அந்த சின்ன குழந்தைகளுக்கும் ஓகே, இப்ப பொண்ணுங்கன்னா வந்து பசங்க இப்படி கலாய்ப்பாங்க அப்படிங்கறது கொண்டு போய் அவங்களுக்கு கொண்டு போய் நிறுத்திடக்கூடாது அப்படிங்கிறது. இது வந்து என்னுடைய தாட் தான். ஓகே, கண்டிப்பா நான் உங்க தாட் நான் வந்து கேட்டுக்கிறேன். சூப்பர் சிரிப்பழகி பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் இத்தனை நீங்க சொன்னதெல்லாம் அங்கேயும் நம்ம ஜனங்கள் கேட்டிருக்காங்க, வெல் செட் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டி இருக்காங்க. எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹை. Hi, hello everybody. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? சரி, என்ன பொங்கல் டைம்ல இங்க வந்திருக்கீங்க தமிழ்நாடு விட்டு? பொங்கல் டைம்ல
எங்களுக்கு இப்பதான் ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸ் மாதிரி விட்டுருக்காங்க சேனல்ல, இதுக்கப்புறம் விட மாட்டாங்க லீவு. அதனால சரி இங்க பஹ்ரைன்ல ஒரு ஷோக்கு வந்தேன், அப்படியே பக்கத்துல போய் விசிட் பண்ணிட்டு என் அண்ணனை பார்த்து அப்படியே வீட்டுக்காரோட ஊர் சுத்திட்டு வரலான்னு வந்தேன். இங்கேயும் ஹாய் சொல்ல மாட்டாரா? யாரு அவரு? போயிட்டாருங்க அவரு. ஜாலியா இருக்கட்டும், ஏன் அவரு டார்ச்சர் பண்ணிட்டு? அப்புறம் இது கூட கூட்டு வந்தீங்க, ஜாலியா இருக்கணும் தனியா விட்டு வந்துருக்கேன். ஷாப்பிங் போகும்போது செலவு பண்ணும்ல, அதான் கூட்டம். அது கார்டு மட்டும் போதுங்க. நடக்கும் போது நடுநடுல போயிட்டு வர வந்துட்டா, அதனால இஞ்சி ஜூஸ் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு பிரியங்கா, இஞ்சி ஜூஸ் பிரியங்கா எல்லாரும் பண்றது தானே சொல்றது. அப்புறம் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேக்குறாங்க. அவங்க ஒரு சிரிப்பு சிரிப்பாங்க, அந்த சிரிப்பு சிரிக்க சொல்லுங்க கேக்குறாங்க. அது இப்பதான் சிரிச்சீங்க. ஆமா அப்படி நேச்சுரலா வரும். அது சிரிக்க சொல்லுனா எங்க நீங்க அழுது காட்டுங்க அப்படின்னு சொன்னா நம்ம அழுது காட்ட முடியாது இல்ல. ரைட், நேச்சுரல் திங். தெரிஞ்சிடும் முன்னாடியே கம்மி வாங்குறானா விஷயம். பட் ஒரு நாலஞ்சு வாட்டி என் பக்கத்துல நின்னவங்களாம் எலிமினேட் ஆகி போயிட்டான். அதுக்கு நீங்க பொறுப்பு இல்ல. என்னோட ஜாதகம் பார்த்து எங்க அப்பா கிட்ட எங்க அம்மா கிட்ட எல்லாம் செக் பண்ணிருக்காங்க. நான் ரொம்ப ராசியான ஒரு பொண்ணு. என் வீட்டுக்கார் போயிட்டாரு, அவர் இருந்தாரு கேட்டிருக்கேன். எனக்கு கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் அவன் எவ்வளவு ராசியான பையனா மாறி இருக்கான் அப்படின்னு நாமளே கமெண்ட் பண்றோமோ. வீட்டுல என்ன பொங்கல் செஞ்சு சாப்பிடுவீங்கன்னு கேக்குறாங்க. எல்லாமே வீட்டுக்கு வாமா, நான் செஞ்சு தரேன். ஐயோ உங்களோட சிரிப்பு ரொம்ப பிடிக்குங்க எங்களுக்கு. சரி நீங்க எல்லாம் நல்ல கமெண்ட்ஸா தான் படிக்கிறீங்களா? நிஜமா அப்படிதாங்க வருது. வேற எதுவுமே கேக்கலையா? இல்லைங்க, நிஜமா நம்ம பசங்க எல்லாம் வெரி குட். தேங்க்யூ. டேஞ்சர் ஜோன் அண்ணா, நெக்ஸ்ட் நீங்க தான் டார்கெட். தெளிவா இருக்காத தம்பி, நான் வந்து ரியாலிட்டி ஷோட கலந்து இல்ல. இல்லடா மிச்சப்படியும் அந்த மாதிரி ஆகுது. ஆமா ஏதோ ஆகுது. அப்ப டிக்கெட் போட்டுலாம். சொல் போட்டுலாம். மலேசியால இருந்து அனுப்புறாங்க, வி லவ் யூ சோ மச் பிரியங்கா அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க் யூ. நீங்க சூப்பரா பாடுவீங்களா? நாளே மான் கரத்தே சாங் பாடுங்கோ பிரியோ அப்படின்னு சொல்லி. பிரியோ ஓகே, நான் பாடுறேன், நடுவுல பாடுறேன், ரேடியோல பாடுறேன். இல்ல நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து கூட பாடலாம். என்னது? ஐயோ கியா பாத்த நகைச்சுவை. அது அப்படியே ஒரு பிளேஸ். ஓகே வாவ் நைஸ். எஸ் எல்லாரும் உங்களுக்கு வந்து பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லிட்டாங்க. தேங்க் யூ எல்லாருக்குமே பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். முடிஞ்சா ஒரு டான்ஸ் ஆட சொல்றாங்க. டான்ஸா இந்த கேப்லயா? எஸ் ஆடுறேன். இப்போவா உங்களுக்கு கேப் மேட் தான் வேணும், ஸ்பேஸ் தான வேணும் உங்களுக்கு டான்ஸ் ஆட? நீ முன்ன பின்ன ஷோல டான்ஸ் ஆடி பாத்துக்கிங்களா? அந்த மாதிரி தான் ஞாபகமா இருக்கு. Facebook லைவ் கட் பண்ற மாதிரி ஆயிடும். வேண்டாம், டான்ஸ் மட்டும் வேணாம், பாட்டு கூட நான் பாடுறேன் அப்புறமா கண்டிப்பா. அப்படி உங்களோட சிக்னேச்சர் ஸ்மெல் கேக்குறாங்க. அது அந்த அது எப்படிங்க? நான் வாபி சரி நடுல அப்படியே பேசும்போது நீங்க யாராவது நல்ல ஜோக் சொல்லுங்க பிரியங்கா சிரிப்பாங்க. உங்களோட பிளட் குரூப் பி பாசிட்டிவா? எப்பவுமே இப்படி பாசிட்டிவாவே இருக்கீங்களே கேக்குறாங்க. நிஜமாவா? I believe in very very simple thing. Life is too short. இருங்க எங்க வா. இல்ல பேசுங்க, நான் I'll just finish up last one. வாடாங்க. ஓகே. இருங்க வரேன், நம்ம பேசலாம். நம்ம பேசலாம் கண்டிப்பா. பிரேவ் லிங்க் ஆர்பிங்க புது புரியவே இல்ல.
So my logic in life is very simple. Life வந்து எப்போ எப்படி கார்பி டிஎம் அப்படின்னு ஒரு இது இருக்கு. எப்படின்னா யூ ஷுட் லிவ் த மொமெண்ட். எவ்ரி மொமெண்ட் இஸ் ப்ரெஷியஸ். யா நாளைக்கே எப்போ வேணாலும் என்ன நடக்கலாம், திடீர்னு எங்கேயாவது இந்த பில்டிங் இடிஞ்சு விழலாம், யாருக்கு வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அந்த மொமெண்ட்ல நம்ம சந்தோஷமா இருக்கணும், நம்ம சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இருக்கணும். ஜஸ்ட் கீப் ஸ்ப்ரெடிங் பாசிட்டிவிட்டி. தட்ஸ் மை ஃபண்டா. உங்களோட வெயிலோட விளையாடி சாங் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. ஆமா, வெயிலோட விளையாடி சாங் என்ன மேட்டர் சொல்லிட்டா, ஒரிஜினல் சாங் கூட அவ்வளவு வியூஸ் கிடையாதுங்க. ஆனா நான் பாடின பாட்டு வந்து 10 மில்லியன் வியூஸ். எனக்கே ஷாக். டேய் என்னடா இது, ட்ரெண்டிங்ல போயிடுச்சா? ஆமா, பட் 10 மில்லியன் வியூஸ் நான் பாடின இது. அப்புறம் லைக் பேசிக்கலி யூ நோ ஐ மஸ்ட் இது அந்த வெயிலோட விளையாடி, அது சும்மா பாடின ஷோல. சரி, அப்ப வந்து பிரியங்கா வெயிலோட விளையாடி இங்க பாட வச்சிடலாமா இல்ல வேறதா பாட்டா நீங்க சஜஸ்ட் பண்ணுங்க. சரியா, எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் போடுவீங்களா? என்ன பாட்டு சொல்லுங்க. மழை வரும் அறிகுறி. பாடுனீங்கன்னா அது பாட வராதே. பாட்டு கேட்டுனே இருப்பேன். நான் ரேடியோ மிர்ச்சில வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணேன். வாங்க பேசுவோம் இங்க.